தஞ்சை மாவட்டத்தில் நகைக்காக வீட்டு உரிமையாளரை கொலை செய்துவிட்டு வலிப்பு நோயால் உயிரிழந்து விட்டார் என நாடகம் ஆடிய வேலைக்கார பெண்மணி போலீஸ் வலையில் சிக்கியிருக்கிறார். நாடகம் அம்பலமானது. எப்படி? எஜமானி வலிப்பு நோயால் இறந்த சோகத்தில் அழுது புலம்பிய ஆரோக்கிய டென்சியை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஈமச்சடங்கில் பங்கேற்றவரை போலீசார் கைது செய்ய காரணம் என்ன? தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை முத்தமிழ் நகர் பகுதியை சேர்ந்தவர் 65 வயதான ஜாக்வின் பேரி. கணவர் சில வாரங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் ரயில்வேயில் பணிபுரியும் மகன் பிராங்க்லின் உடன் தனியாக வசித்து வந்தார். பிராங்க்லின் பணிக்காக மதுரைக்கு சென்று விடவே பணிப்பெண் ஆரோக்கிய டென்சியும் ஜாக்லின் மேரி மட்டும் தனியாக தங்கியுள்ளனர். மறுநாள் 16 பிராங்க்லின் தன்னுடைய தாய்க்கு செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் ஜாக்லின் மேரி நீண்ட நேரமாக அழைப்பை எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதையடுத்து மாடி வீட்டில் குடியிருந்தவர்களை தொடர்பு கொண்ட பிராங்க்லின் தாயின் செல்போனை எடுக்கும்படி சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது நாற்காலியில் அமர்ந்தவாறே ஜாக்குலின் மேரி சடலமாக கிடந்துள்ளார். இந்த தகவல் பிராங்க்லினுக்கு சொல்லப்பட்டவுடன் அவரும் மதுரையில் இருந்து வந்துள்ளார். ஏற்கனவே இதய நோயாளியான தன்னுடைய தாய்க்கு அடிக்கடி வலிப்பு நோய் ஏற்படும் என்றும் அதனால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் நினைத்துள்ளார். சடலத்தை எடுத்து இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்யும் நேரத்தில் ஜாக்குலின் மேரி அணிந்திருந்த நகைகள் காணாமல் போயிருப்பதை பிராங்க்லின் கண்டுபிடித்துள்ளார். அதனால் தன்னுடைய தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசாரிடம் புகார் கொடுத்து உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். வழக்கு பதிவு செய்த தஞ்சை போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறாய்வின் முதற்கட்ட முடிவில் ஜாக்குலின் மேரி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. போலீசார் வீட்டில் பணியிலிருந்த பணிப்பெண்ணை பிடித்து விசாரணை செய்தனர். முன்னுக்கு பின் முரணாக பேசிய பணிப்பெண் ஆரோக்கிய டென்சி 5 பவுன் நகைக்காக ஜாக்குலின் மேரியை கழுத்தை நெறித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். போலீசார் சந்தேகப்படாமல் இருப்பதற்காக இறுதிச் சடங்கில் குலுங்கி குலுங்கி அழுது நடித்ததாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளார். ஆரோக்கிய டென்சியை கைது செய்த போலீசார் விசாரணையை முடித்து சிறையில் அடைத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக